அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமான உலமாக்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இன்று உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரசனுடைய தாக்கம் அதிகரித்த வண்ணம் இருப்பதாகவும் எமது தாய்நாடான இலங்கை திருநாட்டிலே இன்று இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டிருப்பதனால் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக இன்று இந்த வைரசனுடைய தாக்கத்தின் மூலமாகவும் எமது நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பசியோடு பட்டினியோடு வாடி வதங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதை நாம் எமது கண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த அடிப்படையில் தான் கண்ணியமான சகோதரர்களே நன்றாக சிந்திக்க வேண்டும் எங்களுக்கு முன்னால் ஒரு ஏழை குழந்தை அழுகின்ற கண்ணீர் வடிகின்றதை பார்த்தால் மிகவும் வேதனையாக இருக்கும் அது எங்களுடைய பிள்ளையாக இருந்தால் மிகவும் கவலையாக இருக்கும் நாங்கள் அவர்கள் கேட்கின்ற சாப்பாடும் உண்ண உணவும் குடிக்க நீரும் கொடுக்கின்றோம் அலகந்துள்ளா இதேபோல் தான் எங்களுடைய பக்கத்து வீடாக இருந்தாலும் தூரத்து வீடாக இருந்தாலும் தூரத்து சொந்தமாக இருந்தாலும் அவர் ஏழையாக இருந்தாலும் நாம் அவருக்கு உதவி செய்வது கட்டாய கடமையாகும் இந்த அடிப்படையில் தான் இன்று எமது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஏழை எளிய மக்களும் பசியோடு பட்டணோடையோ பட்டணியோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் இவர்கள் நாளிற்கயாமத்துடைய நாளையில் எங்களை மாட்டி கொடுத்து விடுவார்கள் ஏனென்றால் காரணம் என்னவென்றால் இவர்களை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு உதவியும் இல்லாமல் இந்த ஏழை மக்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்களுடைய வீட்டில் என்ன இருக்கிறது அவர்களுடைய பிள்ளைகள் ஏன் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன இவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் சாப்பிட்டார்களா குடித்தார்களா சந்தோஷமாக உறங்குகின்றார்களா என்ற நிபந்தனை என்று அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்ஹம்துலில்லா மாஷா அல்லாஹ் இந்த நிபந்தனைகளை அடிப்படையாக வைத்து எமது கண்ணியமான தலைமை கோர ஆஷாசாலி அவர்களினால் இன்று மாஷா அல்லாஹ் நிறைய இடங்களுக்காக இடங்களிலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக நிறைய உதவிகளை செய்து வருகின்றார்கள் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா அதே போல்தான் எமது கின்யா கின்யா பிரதேசம் கின்யா பிரதேசத்திலே மிகவும் கண்ணியமான முறையில் நாங்கள் ஏழை எளிய மக்களை உள்வாங்கி அவர்களுக்குரிய அந்த பொருட்களை கொடுத்திருக்கின்றோம் அலக்துல்லில்லா மிகவும் திருப்திகரமான முறையில் அதனை பெற்று சென்றிருக்கின்றார்கள் அதேபோல் ஓட்டமாவடி பிரதேசம் ஓட்டமாவடி பிரதேசத்திலும் அவர்கள் நாங்கள் அவர்களுக்காக வேண்டி ஏழை மொளிய எளிய மக்களை பார்த்து அவர்களுக்கு அலமதுல்லா மாஷா அல்லா மிகவும் சிறந்த முறையில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து உதவி செய்வதற்காக வேண்டி பல பொருட்களை கொடுத்திருக்கின்றோம் அதேபோல் அக்குரணை பிரதேசம் அக்குரணை பிரதேசத்திலும் மிகவும் கண்ணியமான முறையில் அலமது மாஷா அல்லா அந்த பிரதேச ஏழை எளிய மக்களுக்காகவும் நாங்கள் உதவிகளை மேற்கொண்டு இருக்கின்றோம் அதேபோல் குருணாகல பிரதேசம் குருணாகல பிரதேசத்திலும் அசாத் சாலி ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினால் மிகவும் கண்ணியமான முறையில் அலமது எங்களுடைய முஸ்லீம் தலைமை அசாத் சாலி அவர்களினால் அவர்களுடைய பவுண்டேஷனையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த உதவிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் அதேபோல் கொழும்பு மாவட்டம் கொழும்பு மாவட்டத்திலும் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய எமது ஏழை எளிய மக்களுக்கு எங்களுடைய அசாத் அலி ஃபவுண்டேஷனால் மிகவும் கண்ணியமான முறையில் அவர்களுக்கு தேவையான அன்றாட சமைத்துண்ணக்கூடிய வகையில் அன்றாட செயற்பாடுகள் அவர்களுக்கு தேவையான பொதிகள் அனைத்தையும் வழங்கியிருக்கின்றோம் இன்னும் சொல்லப்போனால் ஆயிரம் கிலோ பருப்புகள் இந்தந்த இடங்களுக்காக வழங்கி வைக்கப்பட்டது மிகவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த விடயமும் அதேபோல் இன்னும் ஏராளமான பொருட்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்ட அவர்களுக்கு வேண்டி கொடுக்கப்பட்டது இந்த அடிப்படையில் தான் நாம் யோசிக்க வேண்டும் தினவந்தர்கள் அனைவரும் யோசிக்க வேண்டும் இந்த அடிப்படையில் இந்த ஏழை எளிய மக்கள் எங்களை காட்டி கொடுத்து விடுவார்கள் ஏனென்றால் நாளை அக்கையாமத்துடைய நாளையில் நாங்கள் மாட்டுப்படுவோம் ஏனென்றால் எங்களுக்கு முன்னால் இவர்கள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நாங்கள் இன்ஷா இன்ஷல்லா இவர்களுக்காக துவா செய்வோம் இவர்களுக்காக உதவுவோம் ஆஹ் இவர்களுடைய பசியை போக்குவோம் இவர்களுடைய குடிக்க நீரை கொடுப்போம் அவர்களுடைய தாகத்தை தீர்ப்போம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்ணியமான முறையில் நாங்கள் இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றோம் அலமதுல்லா இந்த அடிப்படையில் தான் இந்த அசாத் சாலி ஃபவுண்டேஷனினால் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எமது தனவந்தர்கள் எங்களுடைய நாட்டினுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பணம் வசதி படைத்த எங்களுடைய தனவந்தர்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இன்று இன்னும் பல ஏராளமான ஏழை மக்களுக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய இன்னும் பல பிரதேசங்களிலும் இது நாங்கள் ஏற்பாடு பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அதேபோல் இன்னும் ஏராளமான பொருட்கள் பானும் அடுத்தது ஷமன் அடுத்தது பருப்பு அடுத்தது பிள்ளை பிள்ளைகளுக்கான பால்மா போன்ற அடிப்படை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எங்களுக்கு அவசரமாக தேவையாக இருப்பதனால் இதிலே தொடர்பு கொள்ளக்கூடிய இலக்கங்கள் உங்களுக்காக போடப்படுகின்றது அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு தேவையான இந்த பான் மற்றும் ஷெமன் மற்றும் பிள்ளைகளுக்கான பால்மா ஏனைய பொருட்கள் அனைத்தையும் தந்து உதவி செய்து அவர்களுக்காக கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி இந்த நாட்டிலும் இந்த இந்த நாட்டிலும் இந்த நாட்டுக்காகவும் அவர்களுடைய உள்ளத்தை ஒரு கண்ணியமான முறையில் சந்தோஷகரமாக ஆக்கி எங்களுடைய நிலைமைகளையும் எங்களுக்காக நாளை ஐயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எங்களை பாராட்டக்கூடிய நிலைமையிலும் எங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது அனைத்தையும் இன்ஷா அல்லா இந்த நிலைமைகளை அவசரமாக எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த அடிப்படைகளை செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு و وآخر دوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته